தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து தமிழகத்தில் 4,981 மருத்துவ இடங்களுக்கும் 1,760 பல் மருத்துவ இடங்களுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு சுமார் 25,000 பேரும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு சுமார் 14,000 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சார்பில் இந்திய வேளாண்மை குறித்து நாளை மறுதினம் ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது. இது குறித்து சென்னை கிண்டியில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இயற்கை வேளாண்மை குறித்த தொழில்நுட்ப தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மகளிர், மாணவர்கள், சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்டோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ள பயிற்சி மைய தலைவர் முதலில் பதிவு செய்யும் 15 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் 800 சிறு மொத்த காய்கறி கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை தொடர்ந்து சென்னையில் மூடப்பட்ட கோயம்பேடு சந்தை படிப்படியாக திறக்கப்பட்டு வருகிறது. இதன்படி சிறிய அளவிலான மொத்த காய்கறி கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனை அங்காடி நிர்வாக குழுவின் முதன்மை நிர்வாக அலுவலர் துவங்கி வைத்தார். எனினும் கோயம்பேடு சந்தை வணிக வளாகத்திற்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என்று அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் உள்ளிட்டவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான உத்தரவை பெருநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் பிறப்பித்துள்ளார். சென்னை நகருக்கான காவல் சட்டத்தின் 41வது பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு நேற்று மாலை 4 மணி முதல் வரும் 30ஆம் தேதி மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஊர்வலங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதம், மனித சங்கிலி, கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஜிஎஸ்டி வரி செலுத்துவதில் மோசடி செய்ததற்காக போலியான ரசீதுகளை வழங்கிய 25 பேரை கடந்த 4 நாட்களில் கைது செய்துள்ளதாக ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவின் தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கடந்த சில நாட்களாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் இரும்பு, உருக்கு, தாமிரம், ஆயத்த உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனையில் முறைகேடாக ரசீது தயாரிக்கப்பட்டது தெரிய வந்தது. வரும் நாட்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்பட இருந்த 10,000 அமெரிக்க டாலர் மற்றும் சுமார் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையிலிருந்து துபாய்க்கு செல்ல இருந்த பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனையிட்ட போது டாலர் மற்றும் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. ஜம்மு காஷ்மீரில் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் கடந்த வெள்ளிக்கிழமை அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியது. இதில் இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடலுக்கு பாதுகாப்பு படையினர் நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதில் ராணுவ கமாண்டர் பி.எஸ். ராஜு உள்ளிட்ட